சவுண்ட் குவாலிட்டியும் அப்புறம் பேஸ் குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எந்த இயர்ஃபோன்ஸுமே வந்து ஒரு காம்படிஷனாக எடுத்துக்கல, எல்லாரையும் ஓரமாக போய் உட்கார சொல்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேபிள் டாக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, ஃபிலிப்ஸ்லேருந்து ஒரு ஒயர்டு ஹெட்ஃபோன், ஸோ பேசிக்கான ரொம்ப பேசிக்கான ப்ரைஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க கம்பெனியுடைய ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வர ஒரு ஹெட்ஃபோன். ஸோ இது ஒயர்டு தான், ப்ளூடூத்தோ எதுவும் கிடையாது, ஸோ ஒயர்டு தான். ஸோ இதில் வந்து அவங்க 3 ப்ராமிசிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து சவுண்டு கிளாரிட்டி, பேஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டான ஃபிட்டாக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் ஃப்ரீ கால்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3 ப்ராமிஸையும் அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்களா? ஸோ இது வர ப்ரைஸுக்கு இந்த செக்மெண்ட்டில் நல்லா இருக்கா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஓவரால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா, ஒயர் திக்னஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன், ஜெப்ரானிக் ஹெட்ஃபோன் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சில ட்ராபேக்ஸ்லாம் சொல்லியிருந்தோம், பட் அந்த ப்ரைஸ்க்கு அது ரொம்ப ஒர்த்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னு வச்சுக்கலாம், ஏன்னா அது வந்து ஒரு 215 அந்த ரேஞ்சிலேருந்து ஒரு 250 வரைக்கும் ஆன்லைனில் கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 340 அந்த ரேஞ்சு வரைக்கும் கிடைக்குது. ஸோ அந்த அளவுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா ஒயர் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இவருங்க எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அண்ட் ஆல்சோ நான் வந்து ஏற்கனவே அந்த ஹெட்ஃபோன் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு வந்து இயர்பீஸ் வந்து கனெக்ட் ஆகிற இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ ப்ரைஸிங்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பொருள் வரும்ன்றத கன்ஃபார்மாக நம்ம மார்க்கெட் மறுபடியும் ஒரு வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பீஸோட கனெக்ட் பண்ணுற ஒயரும் அந்த ப்ரோ ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி, கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் திக்காக கொஞ்சம் ரிஜிடாக இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக அறுத்துக்க சான்ஸ் வந்து அதோட கம்மி தான், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டல் ஷெல், சாரி இந்த பிளாஸ்டிக் ஷெல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிஜிட்டாக ரொம்ப ஃபர்மாக இருக்குது. ஸோ நான் சில ஹெட்ஃபோன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் காதில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நொறுங்குற சத்தம் இல்லை ஒடிகிற சத்தம் கேட்கும். ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இயர்பீஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, மெட்டல் ஷீட் மாதிரி. ஸோ அந்த ஷீட் வந்து சில நேரத்தில் வந்து குவாலிட்டி சரியாக இல்லைனா ஒரு மாதிரி நொறுங்குற மாதிரி இல்லை வளையிற மாதிரி சத்தம் கேட்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மெட்டல் ஷீட் வளையிற சத்தம் அப்படி சின்ன சின்னதாக உங்களுக்கு இயர்ஸில் கேட்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இதில் இல்லை, அந்த மெட்டல் ஷீட் கூட நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிராண்டட்லேருந்து வரும்போது அது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குன்றத ஒன்ஸ் அகெயின் வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா கால் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே வந்து நீங்கள் வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணுற மாதிரி எதுவும் பட்டன்ஸ் கொடுத்துல, கால் அட்டன் பண்ணலாம். இதிலே வந்து நீங்கள் சாங்ஸ் கேட்கும்போது வந்து உங்களுக்கு வந்து பாஸ் ப்ளே கொடுத்துக்கலாம். ஸோ இதை டபுள் டேப் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு சாங் வரும், ட்ரிபிள் டேப் பண்ணும்போது அதுக்கு முந்தின சாங் வரும், அதாவது இதுக்கு முன்னாடி கேட்ட சாங்க்கு முந்தின சாங் வரும். ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்பீஸ்க்கு வந்து வாரண்ட்டி கிடையாது, ஓகேங்களா? ஐ திங்க் இதில் ஒரு 3 மந்த்து வாரண்ட்டி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், அது எனக்கு கரெக்டாக தெரியல. அண்ட் ஆல்சோ சர்வீஸ் சென்டரும் அந்தளவுக்கு எந்த அளவுக்கு இது எடுத்து பண்ணுறாங்கன்னு கரெக்டாக தெரியல, பார்ப்போம். நான் இதோட யூசர் ரிவ்யூவில் இது இந்த ப்ராண்டில் வேறு ஏதாவது ஹெட்ஃபோன்ஸ் பண்ணும்போது அந்த டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயர்பட்ஸ் நம்ம காதில் வைக்கும்போது ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சைஸ் இதில் இருக்க இயர்பட் சைஸ் வந்து உங்களுக்கு பத்தலன்னு சொன்னிங்கன்னா இதிலே வந்து 2 சைஸ் கொடுத்துருக்காங்க, சின்ன சைஸ் ஒன்று, அது இல்லாமல் பெரிய சைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக இதில் வந்து மீடியம் சைஸை வந்து இதில் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு பேக் பண்ணி. ஸோ இதில் அடுத்த, ஸோ அவங்க கொடுத்த ஒரு பாயிண்ட் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, அது கண்டிப்பாக வந்து கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது, செம்மையாக இருக்குது. இயர்பட் சைஸும் உங்களுக்கு வேறு கொடுத்துருக்கனால கண்டிப்பாக யார் வாங்கினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகிற மாதிரி இயர்பட்ஸ் மாற்றி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சவுண்டு கிளாரிட்டி அண்டு எப்படி ஃபோன் கால் வந்து ஹேண்ட் ஃப்ரீயாக பேசலான்னு சொன்னது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ ஹேண்ட் ஃப்ரீயாக பேச முடியும்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, ஸோ அதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. ஸோ ஹேண்ட் ஃப்ரீயாக பேசணும்னு சொல்லும்போது இப்போ நான் இயர்ஃபோன் வந்து நான் இப்போ மாட்டியிருக்கேன், சப்போஸ் இந்த சைட்லேயோ அரல்ஸ் இந்த சைடு ஒயர்லேயோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம மவுத் பீஸ் வருது இல்லையா, ஸோ அதில் அது பக்கத்தில் ஏதாவது ஒரு மைக் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, சின்னதாக ஒரு மைக் செட்டப் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருந்துருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஜெப்ரானிக் ப்ரோ ஃபோனில் சொல்லியிருந்தீங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ இந்த இடத்துல ஒரு சின்ன மைக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம பேசும்போது கொஞ்சம் ஈஸியாக கேட்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே, கொஞ்சம் கீழே இறக்கி கொடுத்துருந்தாங்க, அதுவே கீழே இருக்குன்னு சொல்லி நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்லியிருந்தேன். இவங்க பார்த்திங்கன்னா அதுலேருந்து கீழே இன்னும் போயிட்டு
பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 ஃபீட் ஒரு அடி 1.5 அடி இருக்கும் ஓகேங்களா. அவ்வளோ டவுன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நார்மலாக நம்ம ஃபோன் பேசும்போது நம்ம வந்து இந்த இந்த மைக் வந்து இவ்வளோ கீழே இருக்கும்போது நம்ம பேசுகிறது கேட்காது. ஸோ இப்போ நான் வீடியோலேயே கூட பார்த்தீங்கன்னா மைக்கை வந்து என்னோடய எவ்வளோ க்ளோஸாக நான் வச்சு பேச முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக வச்சு தான் பேசுகிறேன், அப்போ தான் வந்து கிளியராக கேட்குன்னு சொல்லிட்டு. ஸோ சப்போஸ் இந்த மைக்கை இங்கே கொடுத்த மைக்கை வந்து ஏற்றி ஏதாவது ஒரு சைடில் இந்த பக்கத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு திங் வந்து சவுண்டு குவாலிட்டி அண்ட் பேஸு. இவங்க வந்து 340 ரேஞ்சில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த இயர்ஃபோன் இருக்குது. ஸோ இந்த இயர்ஃபோன் வந்து உங்களுக்கு அதை விட கம்மியான ப்ரைஸ்லையோ இல்லை வந்து நல்ல ஒரிஜினல் பீஸ் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து ஜஸ்ட்டு ஹாயின் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து நம்ம சேட் பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி டெலிவரி நாங்கள் பண்ணி தருவோம். ஸோ அதுக்கப்புறம் இதோட சவுண்ட் குவாலிட்டியும் அப்புறம் பேஸ் குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எந்த இயர்ஃபோன்ஸுமே வந்து ஒரு காம்படிஷனாக எடுத்துக்கல, எல்லோரையும் ஓரமாக போய் உட்கார சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க சவுண்டு குவாலிட்டியும் சரி பேஸ் குவாலிட்டியும் சரி. இதை நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணும்போதும் நான் சொன்ன இந்த 2 பாயிண்ட்டு சவுண்டு குவாலிட்டி பேஸ் பாயிண்ட்டு பேஸும் வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இயர்ஸில் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதாங்க இந்த ஃபிலிப்ஸ் இயர்ஃபோன் வந்து SHE1515BK அப்படின்னு சொல்கிற ஒரு மாடல். ஸோ இந்த மாடல் கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கு, கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இது வந்து கிடைக்கலனா கீழே இருக்க வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜஸ்ட்டு ஹாயின் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்புவோம். ப்ரைஸ் டீட்டெயில் வந்து நம்ம சேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ.